நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்திங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவகங்கையில் புதுமண பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பாஜக கட்சி கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் சென்னை துறைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்தவர் தான் ஜெயராணி இவர் சிவகங்கை அருகே பச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர் இவரது மகனுக்கு சிவகங்கை அருகே மதுரை ரோட்டில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது பெண்ணுடன் கடந்த மாதம் பதினோராம் தேதி திருமணம் நடந்தது திருமணம் முடிந்து தம்பதி சென்னையில் வசித்து வந்தனர் இந்நிலையில்தான் புதுமண பெண்ணுக்கு தொடர்ந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் மூன்றரை மாதம் கர்ப்பமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ஸ்கேன் செய்து பார்த்ததில் கர்ப்பமும் உறுதி செய்யப்பட்டது இதனால் மாப்பிள்ளை வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து மணப்பெண்ணிடம் கேட்டபோது சிவகங்கையில் மதுரை மூங்கில் உள்ள ஒரு தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்தபோது நர்சிங் கல்லூரி உரிமையாளரும் முதல்வருமான சிவகுரு துரைராஜ் வயது அறுபத்தோரு என்பவர் தனக்கு கூடுதல் மதிப்பெண் வாங்கி வழங்கி தேர்ச்சி பெற வைப்பதாக கூறி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார் மேலும் இந்த விஷயத்தை யாரிடமும் தெரிவிக்க கூடாது அப்படி தெரிவித்தால் குன்றுவிடுவேன் என்று மிரட்டியதாகவும் அதனால்தான் யாரிடமும் இதை தெரிவிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து ஜெயராணி அளித்த புகாரின் பேரில் சிவகங்கை அனைத்து மகளிர் போலீஸ் எஸ்ஐ பிரபா டவுன்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டரான மோகன் ஆகியோர் வழக்கு பதிந்து சிவகுருராஜை நேற்று மாலை கைது செய்தனர் சிவகுரு துரைராஜ் பாஜக கட்சியின் சிவகங்கை மாவட்ட கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாவட்ட தலைவராகவும் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சிவகுரு துரைராஜ் நடத்தி வந்த தனியார் நர்சிங் கல்லூரியில் இதுபோல் மாணவிகளை வேறு யாராவது பாதி மாணவிகள் வேறு யாராவது பாதிக்கப்பட்டு இருப்பார்களா என்று புகார் தெரிவிக்கலாம் என்றும் புகார்கள் ரகசியமாக வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சிவகங்கை டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டரான மோகனும் தெரிவித்துள்ளார்